பணம் சம்பாதிக்கிறே எங்கறாய் எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் சம்பாதிச்சு என்ன பண்ணுவாய் பணம் சம்பாதிக்கிறதுலே என் அலம் புத்தி யாருக்காவது வரதோ போரும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வராது ஏகோ வஷ்டி சதம் சதி தசசதம் லக்ஷம் சஹசிராதிபா லக்ஷே சக க்ஷிதிபாலதாம் க்ஷிதிபதிரு வித்தேசதாம் வாஞ்சது பத்து ரூபாய் இருக்கிற போது நூறு கிடச்சா போரும்னு தோணும் நூறு கிடச்ச போது ஆயிரம் கிடச்சா போகிறோம்னு தோணும் ஆயிரம் கிடச்ச போது பத்தாயிரம் பத்தாயிரம் கிடச்சா லட்சம் லட்சம் கிடச்சா கோடி கோடி கிடச்சா இன்னும் அதுக்கு மேலே அதனால் பணத்தில் திருப்திங்கிறது யாருக்கும் இருக்காது ஆனால் அவ்வளவு சம்பாதிச்சு பண்ண போகிறது என்ன என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் ஒரு அதி ஏழையானாலும் அவன் சாப்பிட்ற அளவு ஒன்று தானே கோடீஸ்வரன் தங்க கட்டிகள் சாப்பிடுவானா அவங்ககிட்ட தங்க கட்டிகள் இருக்குன்னு அதையும் சாப்பிடுவானா இல்லை இந்த ஏழையானவன் மண்ணை சாப்பிடுவானா அவனும் சாதம் தான் சாப்பிடுவான் இவனும் இவ்வளவு சாதம் தான் சாப்பிடுவான் அப்போ அவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் செலவா பணத்தை சேர்த்து வைப்பா தான் அனுபவிக்கவும் மாட்டான் பிரத்தியானவனுக்கு தானமும் பண்ண மாட்டான் அவளை நாம் என்னான்னு சொல்றது அவன் ஆஸ்திகனா நாஸ்திகனா ஆஸ்திகனானால் தானம் பண்ணி செலவு பண்ணணும் நாஸ்திகனானால் தானாவது அனுபவிக்கணும் தானும் அனுபவிக்கிறதில்லை பிரத்தியானம் தானமும் பண்ணுறதில்லை ஆஸ்திக்யஞ்சே தனமகிலமப்யர்த்திசாத் கர்த்தும் அர்ஹம் நாஸ்திக்யஞ்சே ததபி போகவிதையா அனுபவித்தது ரெண்டும் பண்ணுறதில்லைன்னா இவன் யாருன்னு சொல்கிறதே நமக்கு தெரியலையே இவன் ஆஸ்திகனா நாஸ்திகனான்னு சொல்லி ஆனால் வாஸ்தவமாக உனக்கு பணத்து மேலே ஆசை இருந்தால் உண்மையாக எந்த அளவுக்கு ஆசைன்னு கேட்டாக்கு என்னுடைய பணத்தை நான் சத்தத்துக்கு அப்புறம் கூட என் தலையிலே கட்டி கொண்டு கொண்டு போவேன் என்கிற இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் அதுக்கு ஒரு வழி உண்டு நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம் அந்த மாதிரி செய்யுங்கோ போகிறப்பவும் நீங்கள் தலையில் கட்டிக்கிட்டே போகலாம் என்ன வழி அப்படின்னு கேட்டாக்க இன்றைக்கி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்க மிருதோ பியர்த்தன்னமோக்ஷ்யாமி பத்வானேஷ்யாமி மூர்த்தனி இதி சேத் சுதுருடா புத்தி பாத்திரே தேயமசங்கிதம் வாஸ்தவமாக உங்களுக்கு நான் போனதுக்கப்புறம் என்னுடைய சொத்து என் கூடையே வரணும் என் பணம் என் கூட வரணும் அப்படின்னு நீங்கள் இருந்தால் இன்றைக்கி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்கோ நல்ல வேதம் படித்தவர் நல்ல சாஸ்திரம் படித்தவர் நல்ல யோக்கியர் பகவத் பக்தர் ஏழை இந்த மாதிரி சத்பாத்திரத்தில் தானம் பண்ணுங்கோ பகவான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி தாத்தவியமிது யத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் தானம் பண்ணணுங்கிறது என்னுடைய கடமை ஏன்னா பகவான் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்க ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிற போது இப்போ நான் தானம் பண்ணாட்டி நான் ரொம்ப பாவி ஆயிடுவேன் அதனால் என்னுடைய கடமை தானம் பண்ணுறது இந்த திருஷ்டியிலே தாராளமாக தானம் பண்ணுங்க யாராவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம்னு வந்தாக்கே தாராளமாக தானம் பண்ணுங்க ஒரு பையன் படிக்கிறேன்னு சொல்கிறான் ஏழையாக இருக்கான் புத்திசாலியாக இருக்கான் அவனை படிப்பிச்சுங்கோ படிப்பிங்கோ ஒரு அன்னதானம்னு சொல்கிறா அன்னதானத்துக்கு தானம் பண்ணுங்கோ கோயில் கட்டுறவங்க வர்றா தாராளமாக தானம் பண்ணுங்கோ ஆனால் ஒருத்தர் வந்து கள்ள கொடுக்குறேன் ரூபாய் கொடுங்கோ என்ன மட்டும் கொடுக்காது
அதுலேயும் விவேகம் வேணும். தேசே காலே ச பாத்திரே ச, அதுக்குதான் பாத்திரே ச அப்படின்னு சொன்னோம். அபாத்திரத்தை தானம் பண்ணக்கூடாது. அகாரியம் அதர்மம் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீ செய்யக்கூடிய அதர்மத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு நான் என்ன வேணுமானாலும் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நாம் சத்பாத்திரத்தில் தானம் பண்ணினால் அதுதான் நிஜமாக நம்ம கூட வரும். நாம் இந்த ஜென்மத்திலே எப்படி சுகமாக இருக்கோம், போன ஜென்மத்தில் நிறைய தானம் பண்ணியிருக்கோம், நிறைய தர்மம் பண்ணியிருக்கோம், நல்ல காரியங்களை பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ஜென்மத்தில் சுகமாக இருக்கோம். அது நன்றாக உணர்ந்து இப்போவும் அதை விட இன்னும் அதிகமாக தானம் தர்மம் பண்ணி அடுத்த ஜென்மத்தில் இன்னும் உத்தமமான ஸ்திதியை அடையணுங்கிற பாவம் நமக்கு வரணும். அப்போதான் நாம் விவேகி அப்படின்னு சொல்ல முடியும். அது இல்லாததுக்கு நான் ஒருத்தனுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தால் இந்த சொத்து யாருக்காக? சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, இந்த பணக்காரன் நிறைய சொத்து சேர்த்து 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 வைக்கிறானே, வாஸ்தவமாக அவனுடையது தானே அது? கிடையாது, அவனுடையது கிடையாது. அது வேறு எவனுக்கோ போகிறது, இவன் காவல். பேங்கில் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது, அதெல்லாம் மேனேஜருடையதா? காவலுக்கு தான் மேனேஜர் இருக்கார், அவருடைய ஒரு காசும் கிடையாது அதில். அதே மாதிரி தான் இவன் சமாச்சாரமும். இவன் வாஸ்தவமாக யாருக்கு தானம் பண்ணுறானோ அது இவனுடையது, இவன் எது தான் அனுபவிக்கிறானோ அது இவனுடையது, மீது இவனுடையதில்லை. எத்ததாசி விசிஷ்டேபியோ யதஸ்நாசி தினே தினே தத்தே வித்தமஹம் மன்யே பரமன்யஸ்ய ரக்ஷசி. எது உன் கையால் தானம் பண்ணுறியோ, எது நீ அனுபவிக்கிறியோ, அது மட்டும்தான் உண்மையாக உன்னுடையது. இனி மீதி இனி எல்லாம் சேர்த்து வைக்கிறியோ அது உன்னுடையதில்லை. அது எவனுக்கு சேரப்போகிறதோ தெரியாது, அவன் என்ன பண்ண போகிறானுங்கிறதும் தெரியாது, அவன் எந்த அகாரியத்துக்கு செலவழிக்க போகிறானோ, என்ன பாபகாரியம் பண்ண போகிறானோ அதுவும் தெரியாது. அப்படி இருக்கிற போது நாம் நம்முடைய இந்த விவேகத்தை உபயோகம் செய்து சத்காரியங்களை செய்யறதிலே, சத்கர்மானுஷ்டானங்கள் செய்யறதிலே, தான தர்மங்கள் செய்யறதிலே நம்ம ஐஸ்வர்யத்தை விநியோகம் பண்ணணுமே வழியாக, அதை அப்படியே வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லை.